கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இது வரைக்கும் பாட்காஸ்ட் பேசிட்டு இருந்தோம், வாடகை வாய் அப்படிங்கிற பாட்காஸ்ட்ல நண்பர் ஏகே கூட. சோ இன்னையிலிருந்து ஒரு புது முயற்சியா வீடியோல பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். ஜெய் சீமான் தோழர், கண்டிப்பா வீடியோல பேசுறது மகிழ்ச்சி தான். சொல்லுங்க தோழர், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தோழர்? முக்கியமா இன்னைக்கு செந்தில் பாலாஜியோட வழக்கு குறித்த ஒரு அப்டேட் தோழர். ஓகே, உச்ச நீதிமன்றத்துல இன்னும் காரசாரமான விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ் வந்து சரியா தவறா, இல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவரை கஸ்டடி கேட்கறது சரியா தவறா அப்படிங்கிற அந்த வாதம் நடந்திருக்கு. ஆனா பெருசா ப்ராக்ரஸ் இல்ல தோழர், ஏன்னா ஸ்டேட்டஸ் குவோ, இப்போதைக்கு அவர் வந்து நீதிமன்ற காவல்ல தான் இருக்கிறாரு, இருப்பாரு. இந்த கிழக்கு வந்து இன்னும் முடியறதுக்கு நாளாகும் தோழர், இது போற டைரக்ஷன் அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ திருப்பி மூன்றாவது முறையோ இல்ல நான்காவது முறையோ நீதிமன்ற காவல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அதுதான், அது வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அகைன் வந்து உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த அந்த வாதங்களை பேஸ் பண்ணியும் சில ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு. அது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை நாங்க முடிச்சு வைக்கிறோம், இது வந்து உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறதுனால அவங்களே இதுக்கு முடிச்சு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆமா தோழர், அப்படிதான் நடந்திருக்கு. ஆனாலும் வந்து அங்க என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அதையே நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடாது, ஏன் இங்க வரீங்க அப்படிங்கிற போல நிறைய கிராஸ் இன்டரோகேஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, அதாவது ஹேபியஸ் கார்பஸ் மூலம் நீங்க போட்டது சரியா, நீங்களே ஒரு முறை யோசிங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ டைரக்ஷன் மாறுது, வழக்கோட டைரக்ஷன் வந்து மாறுது. ஓகே, அது இப்போதைக்கு நம்ம மாறுதுன்னு சொல்லலாம், பட் என்னதான் இருந்தாலும் இறுதி வடிவத்துக்கு வரும்போது தான் இதோட உண்மை நிலை நமக்கு தெரியும். ஸோ அந்த அப்டேட்டை நம்ம நேற்று சொல்லிடுவோம் தோழர். கண்டிப்பா தோழர், நேத்து வந்து கபில் சிபல் வந்து உச்ச நீதிமன்றத்துல சில வாதங்களை வச்சிருக்கிறாரு. அதுல வந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகளுக்கு எப்படி வந்து ஒரு நபரை கைது செய்திருக்க அதிகாரம் கிடையாதோ, போலீஸ் மட்டும்தான் அதை கைது செய்ய முடியும், அதே மாதிரியான அதிகாரங்கள் தான் அமலாக்கத்துறைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கோணங்கள்ல வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. தொடர் வாதங்கள் எல்லாம் கரெக்டா தான் வைக்கிறாங்க, எல்லா வாதமும் சரியா தான் இருக்கு, ஆனா நீதிபதிகளுக்கு அது சரியா படணும் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, மெயின் சிட் வந்து அங்க டெல்லியில இருக்கு. மத்தவங்க நம்ம என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாலும் இப்ப இங்க பாருங்க, உயர்நீதிமன்றத்துல அதே கபில் சிபல் அவர்களும் என்ஆர் இளங்கோவன் அவர்களும் ரொம்ப அருமையான வாதங்களை எடுத்து வச்சாங்க. நம்ம சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து பாட்டி வட சுட்ட கதையெல்லாம் சொன்னாரு, அம்புலிமம்மா கதையெல்லாம் சொன்னாரு, ஆனா கடைசியா வந்து அவரு சொன்னதை தானே ஏத்துக்கிட்டாங்க ரெண்டு நீதிபதிகளும். வட சுடணும் தோழர், நீங்க வந்து சட்டப்பூர்வமான பாயிண்ட்ஸ் பேசினாலும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, நல்ல வாயில வட சுடணும். அம்மா சோரை போட்டு அப்படி சொன்னாதான் ஜட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா வருது. எனக்கு ஒரு பெரிய கேள்வி தோழர், அதாவது செந்தில் பாலாஜி அவர் வீட்டுக்கு ரைடு வர்றப்ப பாத்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ஸ் ரிசர்வ் போர்ஸ கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க, ஏன்னா அங்க முதல்ல வந்து ரைடு வர்றப்ப பெரிய கலவரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து ரொம்ப அத்துமீறி நடந்துகிட்டாங்க, லோக்கல் பீப்புளோட கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, அதனால என்ன பண்ணாங்க, லோக்கல் போலீஸ் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் போர்ஸ கொண்டு வந்து பெரிய லெவல்ல பெரிய விளம்பரம் காட்டுற மாதிரி நிப்பாட்டினாங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க கூட செய்திகள் அதெல்லாம். ஆமா, அவர் எவ்வளவு பெரிய தீவிரவாதி தெரியுங்களா செந்தில் பாலாஜி, எத்தனை மக்களை கொண்டு குவிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய கேள்வி தோழர், இவ்வளவு பெரிய சென்ட்ரல் போர்ஸ் இங்க கொண்டாந்து நிப்பாட்டி இவ்வளவு படம் காட்டினவங்க, மணிப்பூருக்கே வந்து படைகள் அனுப்பிச்சு அங்க நடந்த கலவரத்தை 80 நாள்ல உங்களால சரி பண்ண முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது தோழர். மணிப்பூர்னு சொன்னீங்களா? மணிப்பூர் அவை குறிப்புல இருந்து இந்த வார்த்தை நீக்கிடுவேன். ஆல்ரெடி நீக்கிட்டாங்க தோழர். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு, இங்க அநியாயம் நடந்துட்டு இருக்கு, அது தட்டி கேளுங்கடான்னா கேட்க மாட்டாங்க, அவை குறிப்புல இருந்து அந்த வார்த்தையை பிடிக்கிறது. நிர்மலா சீதாராமனும் ஸ்மிருதி இரானியும் வந்து லவுடு வாய்ஸ்ல வந்து கத்த வைக்கிறது, இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு பாராளுமன்றத்துல. நிர்மலா சீதாராமன் வந்து பயங்கர ஆவேசமா கத்திருக்காங்க, நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் எங்க கிட்ட அப்படிங்கிற மாதிரி கத்திருக்காங்க போல. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து ரொம்ப தகாத வார்த்தைகள்ல, ரொம்ப ஆக்ரோஷமான வார்த்தைகள்ல வந்து நீங்க எங்களை கூப்பிடுறீங்க, நீங்க மன்னிப்பு கேட்கணும் இந்திய மக்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க எதிர்கட்சி எம்பிக்கள் என்ன கேட்டுட்டாங்க, நீங்க எல்லாம் பொய்யர்கள், இத்தனை நாளா பொய் சொல்லிருக்கீங்க,
மௌனிகளா இருக்கீங்க, உங்க பிரதமரை பேச சொல்லுங்க, ஜனநாயக முறையில நடந்துக்கங்கன்னு கேட்டதுக்கு இவங்க மன்னிப்பு கேட்கணுமா? முதல்ல இவங்க போய் மணிப்பூர் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மணிப்பூர் மக்கள் கிட்ட மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா மக்கள் கிட்டயும் இவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள் வரும். கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா இவங்க தான் பெருமையா பேசுற டோனே சரியில்லை தோழர், அவங்க பேசுற டோனே சரியில்லை. ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு அமைச்சர், நீங்க அத்திரிக்க கேபினட் ரேங்க்ல இருக்கிற ஒரு அமைச்சர், நீங்க பெண்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு அநீதி நடக்கும்போது, பெண்கள் பெண்ணுங்கிற அந்த ஆங்கிள்லயாவது நீங்க வந்து அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அதை பண்ணாங்களா இவங்க? இல்லையே, மாறாக அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. அதாவது அரசு எடுத்த நிலைப்பாடுதான் சரி அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான் வராங்க. ஸ்மிருதி இராணி ஒரு படி மேல போய் வார்ன் பண்றாங்க எல்லாரையும். அந்த அளவுக்கு நேற்று பார்லிமெண்ட்ரி ஹேப்பனிங்ஸ் பார்க்கவே முடியல, சகிக்கல. ஆக்சுவலா மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்னோட சுயமரியாதையை வந்து நீங்க சோதிச்சு பாக்குறீங்க, என்னோட சுயமரியாதைக்கு வந்து இழுக்கு வட விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இவங்க அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இதுவரைக்கும் வரலாற்றுல நாடாளுமன்ற வரலாற்றுல நடந்ததே கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கிறப்ப மைக்க கட் பண்ணிருக்காங்க, கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஹவுஸ் ஆஃப் த ராஜ்யசபால அந்த இவர் இருக்காரு இல்லைங்களா, டிங்கரா, டங்கரா, டிங்கரா, பஞ்சரா, டங்கர், 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 நான் அவரை பஞ்சர்னு தான் கூப்பிடுவேன் விளையாட்டா. வைஸ் பிரசிடன்ட் வேற கூச்சமே இல்லாம போய் சொல்றாருங்க, இதெல்லாம் நாங்க வந்து மைக்கு துண்டிக்கல, அப்ப வந்து நம்ம பார்த்தவங்க எல்லாம் என்ன முட்டாளுகளா? அதை குறிச்சு கண்டன குரல்கள்லாம் நாடாளுமன்றத்துல எழுப்புனாங்க. நம்ம திமுக எம்பி திருச்சி சிவா கூட அதை குறிச்சு எதிர்த்து பேசினாரு. நாடாளுமன்ற மாண்பு குலைக்கிற வகையில வரலாற்றில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததே கிடையாது, நீங்க வந்து கேலி கூத்தாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு திருச்சி சிவா அவர்கள். இதே நேரத்தை நான் இன்னொரு சம்பவத்தை வந்து நினைவு கூற விரும்புகிற தோழர், இதே போல 2011 விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து பேசும்போது அவருடைய மைக் கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டது. கரெக்ட், அதனாலதான் அவரு நாங்க துருத்தி சத்தமா பேசினதா சொல்லப்பட்டது. ஆமா, உடனே என்ன எப்படி அதை மடைமாத்தினாங்கன்னா, விஜயகாந்த் என்னவோ வந்து தகாத வார்த்தையை பேசியது போல வந்து ஒரு மடைமாத்திட்டாங்க. அவருக்கும் இது போல மைக்கை வந்து துண்டிச்சாங்க. அன்னைக்கு இருந்த அதிமுக விஷயங்கள் எல்லாம் வந்து அவரை வந்து உரிமையில பேசினாங்க, அதனாலதான் அவர் வந்து நாக்கு துருத்தி பேசினாரு. ஆனா நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து அதுக்கு வந்து சரியான விளக்கம் கொடுத்தாரு, என்னோட சுயமரியாதைக்கு வந்து நீங்க வந்து ஒரு அதுல வந்து ஒரு டென்ட் வரும்போது அதை நான் வந்து ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவனமா பேசினாரு. ஏன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர், அவர் தான் இல்லைங்களா? ஆமா, இல்ல எந்த கேள்வி கேட்டாலுமே அதுக்கு பதில் சொல்றது இல்ல, கேள்வி கேட்டு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்ப இவர்கள் கேள்வி கேட்கிறப்பையும் கூட பாத்தீங்கன்னா அவங்க பாஜகவுடைய எம்பிக்கள் வந்து தொடர்ந்து குறுக்கிட்டுகிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு கூச்சலிட்டுகிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர் அதான் அது அது மட்டும்தான் தொடர் அவங்களுக்கு தெரியும். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த பாஜக எம்பியோ எந்த அமைச்சரோ வந்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நாடாளுமன்றத்துல வைக்குவதே கிடையாது. எப்படி அவங்க ரோட்ல பிஹேவ் பண்றாங்களோ அதே போலதான் பார்லிமெண்ட்லயும் பிஹேவ் பண்றாங்க. லிட்டரலா சொல்ல போனா இந்த பார்லிமெண்ட்டியோட ஃபங்க்ஷனிங் டைமே வந்து இஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி பார்லிமெண்ட் அதை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு, பெருமளவு குறைஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு இருக்கும் போது ஒரு ஜனநாயக தன்மை இருந்தது, எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, நிர்மலா சீதாராமனும் ஸ்மிருதி இராணியும் ரவுண்டு கட்டுறாங்க. மீன் மார்க்கெட்ல இருக்க வேண்டிய தோழர், அவங்க நல்ல வியாபாரம் பண்ணுவாங்க. அதான் வியாபாரம் பண்ணிருக்காங்களே தோழர், இந்திய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் நல்லா வித்து வித்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா? தெய்வமே, சரியான பாயிண்ட். எங்களுக்கு விற்கிறது ஒண்ணு புதுசு கிடையாது, நாங்க எப்படி வேணாலும் எதை வேணாலும் விற்போம். அதுக்கு ஒரு பேர் விற்போம், நேஷனல் மானிட்டைசேஷன் பைப்லைன், NMP அப்படின்னு. அதே இதுல பாத்தீங்கன்னா அடுத்த பட்ஜெட்ல அதெல்லாம் திருப்பி நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு போடுவாங்க. எப்படி உருவாக்குவீங்க? வித்துட்டா எப்படி உருவாக்குவீங்க? அப்படி இது வரைக்கும் ஒண்ணுமே உருவாக்கல தோழர். 2015 நினைக்கிறேன் தேசிய நதிகள் எல்லாம் ஒன்றிணைக்க 5 லட்சம் கோடி வேணும், எல்லாம் நிதி கொடுக்கன்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இல்ல? ஆமா ஆமா, அடுத்து இருக்கிறதே இங்க வந்து உங்களுக்கு வந்து செய்ய வக்கு இல்ல, இதுல வேற புது புது திட்டங்கள் வேற. நான் என்ன கேக்குறேன், இவங்க ரெண்டு உருவாக்கியிருக்காங்க தோழர், ரெண்டே ரெண்டு உருவாக்க நான் சொல்லட்டுங்களா? அதானிய உருவாக்கியிருக்காங்க. இப்போ குஜராத்ல மக்களுக்கிடையே அந்த பிரிவினையை உருவாக்கி இருக்காங்க, இது மட்டும் தான் உருவாக்க முடியும்.
மணிப்பூர், மணிப்பூர்ல குஜராத்னே வருது பாருங்க. ஆனா குஜராத்ல 2002 செஞ்சுட்டாங்க இல்லையா? பண்ணிட்டாங்க, அவன் பண்ணிட்டாங்க. அது தோழர், அது நான் அந்த விஷயத்தையும் அப்படியே டச் பண்ணலாம்னு வந்தேன். அதான் அந்த பிரதிபலியா குஜராத் சொல்லிட்டேன், நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. 2002 குஜராத்ல இதே போல ஒரு விஷயத்த பண்ணாங்க, முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற அந்த மொபிலைசேஷனை பண்ணாங்க. அது பண்ணதன் விளைவு இன்னைக்கு வரைக்கும் அவங்களால குஜராத்ல ஆட்சியை பிடிக்க முடியுது. கவர்மெண்ட்ஸே குடுக்கலனாலும் அங்க மக்கள் வந்து பாஜகவை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இந்த ஃபார்முலா அவங்களுக்கு வந்து சக்சஸ் ஃபார்முலா. இப்ப மணிப்பூர்ல இன்னைக்கு பிரச்சனை இல்லை. அவன் வந்து யாரை எதிர்த்து பேசினா வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சில சில பிரச்சனைகள் இருந்தது. என்னோட ஐடென்டிட்டி முக்கியம், எத்தனிசிட்டி முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவன இன்னைக்கு நீ குக்கியா, நீ மெய்த்தியா அப்படின்னு பேசுற அளவுக்கு பண்ணிட்டாங்க. மணிப்பூர்ல எப்படி இருப்பாங்க மக்கள்? கண்டிப்பா குக்கி விசஸ் மெய்த்தி, குக்கி விசஸ் மெய்த்தி இப்படிதான் இருப்பாங்க. இதுல யாரு அவங்களுக்கு மட்டும் நீங்க ஏதாவது ஒன்னு செஞ்சா போதும், அவங்க உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருவாங்க. இது அவங்களோட ஃபார்முலா. இதை செய்யத்தான் பல புரோக்கர்ஸை வச்சு தமிழ்நாட்டுல நடைபயணம் போகணும், என் மண் எம் என் மக்கள் சொல்லிட்டு நம்ம ஊர் புரோக்கர்ஸை வச்சு ட்ரை பண்றாங்க. இப்ப அந்த நடைபயணத்துல கலவரம் ஏதாவது நடக்கணும், இது சாதியா பிரிவாங்களா, மதமா பிரிவாங்களா, இல்ல இனமா பிரிவாங்களா, இல்ல வேற எப்படியாவது ஒரு பிரிவினை உண்டாக்கி அதுல பெரும்பான்மை சமூகத்தை வந்து தன்மையப்படுத்தணும், இதைதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆமா, இப்ப அத பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்கள்ல சாதி அடிப்படையில தான் கூட்டங்கள் சேர்க்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்திலே வந்து சில அரசியல், இப்ப ராகுல் காந்தி கூட ஒரு இது போனாரு, யாத்திரை போனாரு. அங்க அவர் போன யாத்திரையில வந்து ஒரு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் தான் பார்க்க முடிஞ்சிச்சு, ஒற்றுமையை பார்க்க முடிஞ்சிச்சு, மக்கள் மனசுல பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா பாஜக காரங்க ஊர்வலம் போனாங்கனாலே கலவரம் தான் வருது. போறது அதுக்குதானே தோழர், கலவரம் பண்றதுக்குதான் ஊர்வலத்துக்கே போறாங்க. இப்போ நீங்க ஐயா ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, ராகுல் காந்தி எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே அவங்களோட அரசியல் நிலைப்பாடை சொல்வதற்கும் மக்கள் கிட்ட ஒரு நெருக்கம் காண்பிப்பதற்கும் வந்து நடைபயணம் போனாங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்போ போனார், 2011 காலகட்டத்துல போனாரு. இப்போ பாரத் ஜாடோ யாத்திரால ராகுல் காந்தி போயிருக்காரு. இதன் விளைவு மக்கள் மக்கள் படும் இன்னல்கள், மக்களுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஓரளவுக்கு. ஆனா பாஜகாரங்க போற நடைபயணம் எல்லாம் அப்படி கிடையாது. இவங்க வந்து போக்குவரத்துல வெறுப்பு விதைச்சிட்டு போவாங்க. நீங்க அத்வானி வரும்போதே பாத்துக்கோங்க, அத்வானி வந்து இந்தியா ஃபுல்லா ரத யாத்திரை போனாரு. ஆமா, ரத யாத்திரை போக போதா பாம்பு வெடிக்கும். அது யாரு, அது யாரு இன்ன வரைக்கும் தெரியாது. நான் அது என்ஐஏ வந்து என்கொயரி செய்யும், சிபிஐ வந்து என்கொயரி பண்ணும், பாம்பு வெடிக்கும். பாம்பு வெடிச்ச உடனே பாம்பு இவன் தான் வச்சான்னு ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டுவாங்க. இருக்கவே இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சமுதாயத்தை இவங்க வந்து வச்சிருக்காங்க, இவங்க தான் பாம்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த சமூகத்தை வந்து மொபைலைஸ் பண்றது ஒரு பக்கமா. இப்படிதான் தோழர், இவங்க படிப்படியா படிப்படியா மெல்ல 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 ஆட்சி வந்து பிடிச்சாங்க. சோ அதற்கு வந்து ஒரு முன்னெடுப்பா இப்ப இன்னைக்கு வந்து அண்ணாமலை கொஞ்சம் வந்து தமிழக அரசியல் கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருப்பாரு, தமிழ்நாட்டிலேயே வளர்ந்துருக்காரு. இவ்வளவு நாள் அவங்களுக்கு இப்படி ஒரு அடிமை கிடைக்கல. ஏன்னா பாஜகவுக்கு சுயநலவாதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவன் ஒருத்தன் மக்களை பத்தி கவலைப்படாம தன்னோட சுயநலம், தன்னுடைய வாழ்வாதாரம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி ஆட்களை வளர்த்து எடுப்பாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தா போதும், ஊரை வந்து ஈஸியா வந்து காலி பண்ணலாம். ஆனா அது மற்ற மாநிலங்க ஈஸியா செஞ்சிட முடியும், தமிழ்நாட்டுல செய்ய முடியாது. காரணம், பெரியார் என்கிற பெருங்கிழவன் இருக்கிற ஊர் இது. அவரு அவருடைய மாணவர்கள், அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய வழி வந்தவர்கள்லாம் வந்து நீ எதுக்காக ஊர்வலம் வர, என்ன பண்ண போறன்றத உனக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப இந்த ஊர்வலத்துல அண்ணாமலை வந்தா கூட அண்ணாமலைக்கு கேள்விகள் இருக்கும், நீங்க மணிப்பூர் கலவரத்துக்கு என்ன பண்ணீங்க பாஜக, விலைவாசி உயர்வை எப்படி நீங்க சரி பண்ண போறீங்க, பெட்ரோல் விலை, டீசல் விலை, கச்சா எண்ணெய் வந்து குறைஞ்ச நேரத்துல ஏன் நீங்க வந்து இன்னுமே விலை குறைக்காம இருக்கீங்க, சிலிண்டர் விலை ஏன் வந்து 1120 ரூபாய் போயிருச்சு, இந்த கேள்வி எல்லாம் தமிழ் நிச்சயம் கேட்பாங்க. அதனால இந்த நடைபயணத்தை தமிழ்நாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தலாங்கிறதெல்லாம் வந்து கனவுல கூட நடக்காது. அது பொறுத்திருந்து பார்ப்போம், அப்படியே அந்த விஷயத்தையும் நம்ம டச் பண்றோம். கண்டிப்பா தோழர், இப்போ இந்த விலைவாசி உயர்வு மணிப்பூர் விஷயம் அப்படின்னு வந்த உடனே நேத்து அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் இருப்பாங்க இல்லையா, சிவி சின்னம்மா, அவங்க நேத்து ஒரு காமெடி நாடாளுமன்றத்துல பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அதே நாடே
இந்தியா கூட்டணியில் உள்ள எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் வந்து மணிப்பூர் விஷயத்தை குறித்து விவாதம் பண்ணணும் நோட்டீஸ் கொடுத்து போராடிட்டு இருக்கிற நேரத்துல அதிமுக ராஜ்யசபா எம்பிக்கள் மட்டும் திமுக மேல வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை திமுக குறித்து நம்ம ராஜ்யசபாவில் விவாதிக்கணும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க தலை. தெரியுதுங்களா, தலை ஃபுல்லா மூளை இருந்தா மட்டும்தான் இப்படி பேச முடியும். சீரியஸ், அதாவது உலகமே வந்து மணிப்பூர் விஷயத்த அமெரிக்கா ஹவுஸ் ஆஃப் த காமன் இது யூகேல ஹவுஸ் ஆஃப் த காமன்ஸ்ல பேசுறாங்க. அமெரிக்க வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் வந்து பேசுறாங்க. பல நாடுகள் வந்து அபிஷியலாவே கண்டனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சிவி சண்முகம் இருக்காரு, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறாரு. அப்புறம் எப்படி ஒரு போறாரு வராரு டெல்லிக்கு? எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி 13 பேரை சுட்டு கொண்டாங்களே, அப்படியா? இந்த காவல் நிலையத்துல அடிச்சே கொண்டாங்க இல்லையா ஜெயராஜ் பீலிக்ஸ், அதை கூட இவர் ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. தொடர் ஒரு நாடு என்றால் தவறு இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா சில தீயவர்கள் தீய சக்திகள் இருக்கும், அங்கங்க சில தவறுகள் செய்வாங்க. பல தனிநபர்களுடைய பெயரை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்றது வந்து முட்டாள்தனமான பேச்சு. இன்றைய காலகட்டத்திலயும் சில தனிநபர்கள் இப்ப புருஷ முண்டாடி பிரச்சனை இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்கும், ரெண்டு லோக்கல் கேங்குக்குள்ள சண்டை இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பா. இதை வந்து லேண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து சொல்லக்கூடாது. லேண்ட் ஆர்டர் இஷ்யூனா தூத்துக்குடியில நீங்க 13 பேர் சுட்டிங்க பாருங்க, அது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ. அதே போல இப்ப மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு பாருங்க, அது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ. அதாவது 80 நாளுக்கு மேல வந்து மணிப்பூர் மக்கள் வந்து தவிக்கிறாங்க. அங்க வந்து வாழ்வாதாரம் இல்ல, எல்லாருமே காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. 70,000 பேர் வந்து டிஸ்பிளேஸ்ட், அவங்க வழிபடும் தேவாலயங்கள் எல்லாம் உடைக்கிறாங்க. இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. தமிழ்நாட்டுல உனக்கு உங்க மாவட்டத்துல சாராய விற்பனை வந்து நின்னு போச்சு தோழர், அதுதான் இவருக்கு பிரச்சனை. இப்போ விஷச்சாராயம் மரணம் நடந்தது இல்லைங்களா விழுப்புரத்துல? ஆமா, அதுல இருந்து இவருக்கு வர கட்டிங் குறைஞ்சு போச்சு தோழர். ஓகே, ஆனா இதுல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அதுல நிறைய சம்பந்தப்பட்டிருக்கதா கூட ஒரு செய்திகள் வெளியே வந்துச்சு. அந்த இவரே சம்பந்தப்பட்டிருக்காரு தோழர், இவரே சம்பந்தப்பட்டிருக்காரு. விழுப்புரத்துல இவருக்கு தெரியாம பண்ண முடியுமா? 10 வருஷம் இவரு தான் அமைச்சரா இருந்தாரு, இவருக்கு தெரியாம ஒரு தப்பு நடக்கும்? இன்னொன்னு, அவருக்கு வந்து நாட்டுச்சாராயம் ரொம்ப பிடிக்கும் தோழர். நிஜம் தோழர், அவருக்கு வந்து ஒரு கேன் ரெகுலரா போகும், டெய்லி நாட்டுச்சாராயம் தான் குடிக்கிறாரு அவரு. ஏன்னா அவர் கவர்மெண்ட் சரக்கு நம்புறது இல்ல. இதுக்கெல்லாம் உனக்கு எதனா தரவு இருக்கான்னு கேட்டா தரவு இருக்கு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர் சரியில்லைன்றது சொல்றதுக்கு என்ன தரவு அவர்கிட்ட இருக்கோ அதே தரவு என்கிட்டயும் இருக்கு. இந்த மனுஷன் டெய்லி நாட்டுச்சாராயம் குடிக்கிறாரு, அத வந்து பல ஆதாரங்கள் இருக்கு அதுக்கு. தோழர், நேத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைமையில வந்து ஆளுநரை சந்திச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெட்டியை கொண்டு போய் போட்டோஷூட் நடத்தியிருக்காங்க. தோழர், எக்ஸல் ஷீட்ல ஏதோ ஒரு நம்பரை போட்டு கொடுப்பாரு, இது வந்து இதெல்லாம் ஊழலா சொல்லுங்க. ஆமா, அதுல போக நேற்று ஒரு வீடியோ கூட வெளியிட்டு இருக்கிறாங்க, 5,000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போன தடவை டிஎம்கே ஃபைல்ஸ் 1 சொல்லிட்டு சொத்து பட்டியலை விட்டாரு. இந்த தடவை அது நிறைய கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த தடவை சொத்து பட்டியல் இல்லாம ஊழல் பட்டியல்னு ஏதோ கொண்டு போயிருக்காப்ல. அண்ணாமலை நம்ம நினைக்கிறோம் அண்ணாமலை வந்து சிங்கம் அண்ணாமலைன்னு சொல்லிட்டு, ஆனா ஆக்சுவலா அண்ணாமலை யார் தெரியுமா? நிஜத்துல அண்ணாமலை யார் தெரியுமா? யார் தலர்? ஒரு ஒரு பொம்மை, ஆக்சுவலா ஒரு பொம்மை அவரு. ஏன்னா ஒரு பக்கம் ஆருத்ரா, ஒரு பக்கம் ஆருத்ரா கேஸ் வேகம் எடுக்குது. அந்த பதட்டம் கூட இருக்கலாம், அது வந்து மடை மாத்ததுக்காக கூட இந்த போல வந்து ஃபைல்ஸ் கொடுக்கலாம். அவரு 2 ஃபைல் இல்ல, 200 ஃபைல் கொடுக்கட்டும் திமுக மீது. ஒண்ணும் நடக்க போறது இல்லையா? 6.5 இது ஒரு ஸ்கோப், பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். லாஸ்ட் வீக்ல வந்து இப்ப R&Rவியோட டர்ன் இல்லையா, அவரு தானே எதனா பேசணும். முதல் வாரம் சீமான், 2வது வாரம் அண்ணாமலை, 3வது வாரம் எடப்பாடி, 4வது வாரம் R&Rவி. அவங்க ஷிப்ட் போட்டு அடிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா ஆருத்ரா நிறுவனத்துடைய நிறுவனர் வந்து ஏதோ வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு, கிட்டத்தட்ட 16 கோடி 116 கோடி அளவுக்கான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாப்ல. இத நடைபயணம் வராதுல, அப்ப அவர்கிட்ட இந்த வாக்குமூலத்தை பத்தி கேட்கலாம்.
ஒரு சின்ன செய்தி வந்தது, அந்த செய்தி வந்து அப்படியே மறக்கடிக்கப்பட்டுச்சு. ஏன்னா அந்த செய்தி வந்த சில நேரங்கள்ல ஈவினிங்ல பாத்தீங்கன்னா இவர் டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றாரு, வழக்கம் போல ஒரு வீடியோ பண்ணி அந்த வீடியோல வந்து திமுக குடும்பம் இதுல எல்லாம் இது பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இந்த அறுக்க தெரியாதவருக்கு 1860 சொல்லுவாங்க. உங்ககிட்ட 9 வருஷமா நீங்க ஆட்சியில இருக்கீங்க, கரெக்டா? அதுக்கு முன்னாடி 10 வருஷமா இங்க வேற ஒரு ஆட்சி நடந்தது, அதிமுக ஆட்சி நடந்தது, கரெக்டுங்களா? நீங்க உண்மையாவே நியாயஸ்தரலா இருந்தா அவங்க மேல ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். சரி, உங்க கூட்டணி இருக்கிறதுனால நீங்க எடுக்கல. இந்த 2 வருஷத்துலயே ஊழல் வந்து நடந்துருச்சா? ஊழல் என்ன தொடர்? உட்காந்து பேப்பர்ல நம்ம இஷ்டத்துக்கு வந்து மானே தேனே பொன்மானே எழுதி கொடுக்கறது பேர் ஊழல் குற்றச்சாட்டா? இல்ல, அவங்க அப்படித்தானே முதல்ல வந்து எக்ஸல் ஷீட்ல தானே எழுதி கொண்டு வந்துட்டு ஊழலுக்கான ஆதாரம் சொல்லி ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணார்ல மீடியால. இல்ல, இப்ப செந்தில் பாலாஜி செந்தில் கோர்ட்ல நிக்காது தோழர், இது எல்லாம் கோர்ட்ல நிக்காது. இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுறோம் இல்லையா, இதுதான் அவங்களோட நோக்கம். நம்ம மணிப்பூர் பேசக்கூடாது, விலைவாசி உயர்வை பத்தி பேசக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் மடை மாற்றுவதற்காகத்தான் இவங்க ஏதாவது ஒரு சிண்டு பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி விவகாரத்திலயுமே கூட அவர் கைது செஞ்சதை குறிச்சு பாத்தீங்கன்னா, உடனே சவுக்கு சங்கர், ஃபீலிக்ஸ் போன்றவங்க எல்லாம் வந்து பயங்கரமா அளந்து விட்டாங்க இல்லையா. அவரு இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிருக்கிறாரு, அதுல திமுக குடும்பம் மாட்ட போகுது, முதல்வர் மாட்ட போறாருன்னு சொல்லி அள்ளி விட்டாங்க. ஆனா அது வந்து 6-7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த கேஸ்லதான் அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, அதாவது நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது விஷயங்கள் எல்லாம் வந்து ஏதோ நடக்கிற போல பேசுறாங்க. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கைது செய்யணும், செந்தில் பாலாஜி வந்து உள்ள போகணும், இதெல்லாம் அவங்க மனசுல இருக்கிற ஆசை வந்து மாத்த முயற்சி பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நீங்க நிரூபிக்கும் வகையில் உங்களோட வாதங்கள் இருக்கணும். சும்மா எக்ஸல் ஷீட்ல கொடுக்கறது, துண்டு சீட்ல எழுதி கொடுக்கறதெல்லாம் வந்து அங்க நிக்காது. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து திமுக பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கூடிய கூட்டம் நடந்துச்சு இல்லையா, பெரிய பெரிய மாநாடு மாதிரி நடத்தியிருக்காங்க. அதுல முதல்வருடைய உரை வந்து பயங்கர ஆக்ரோஷமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீங்க அதை பாத்தீங்களா? சிறப்பான உரை தோழர். அதாவது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதை வந்து ரொம்ப தைரியமா பேசுறாரு. டைரக்டா பிஜேபி அண்ட் ஆல்சோ அவங்களோட கூட்டணி கட்சிகளை வந்து ஓப்பனா அட்டாக் பண்றாரு. இந்தியாங்கிற இந்த கூட்டமைப்பை வந்து பார்த்து மோடி எந்த அளவுக்கு பயந்து போயிருக்காரு, அவர் உளர்றாரு, பயத்தின் வெளிப்பாடாக உளர ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கறத ஓப்பனா சொல்றாரு, பேர் சொல்லியே சொல்றாரு. அதை நம்ம நிச்சயம் பாராட்டணும். இந்த ப்ரிப்பேர்னஸ் ஃபார் த எலெக்ஷன், அதாவது அப்கமிங் 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ்க்காக இப்பவே பூத் கமிட்டி அந்த வேலைகளை முடக்கி விடுவது என்பது இன்றைய தேவை. ஏன்னா இந்த தேர்தலில் பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியாங்கிற ஒரு நாடே இருக்காது, தமிழகமே இருக்காது அப்படிங்கிறாரு. நம்ம மாநிலம்ன்றது கூட ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து பேசி, அந்த அளவுக்கு நம்ம முதலமைச்சர் எப்பவுமே ஸ்டேட் அட்டானமியை விட்டு கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பா அது வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருந்திருக்காரு. ஸ்டேட் அட்டானமி தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அதான் தோழர், அதுல கூட சொல்லியிருக்காரு, திமுக வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, நாங்க வாரிசு அரசியல் தான், அண்ணாவுடைய பெரியாருடைய வாரிசுகள், தமிழ்நாட்டுக்கு உரிமைக்காக காத்துக்கிட்டு இருப்போம், ஆனா உங்களால வந்து கோட்சேவோட வாரிசுன்னு ஓப்பனா தைரியமா உங்களால சொல்ல முடியுமா முதல்ல அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறாரு. ஆமா தோழர், அவங்களுக்கு பாயிண்ட் இல்ல தோழர். இவங்க இவங்களோட கவர்னன்ஸ்ல ஏதாவது குறை சொல்வதற்கு அவங்களுக்கு பாயிண்ட் இல்ல. சோ அவங்க திரும்ப திரும்ப ரெண்டு விஷயத்துக்கு வருவாங்க, ஊழல் வாரிசு, ஊழல் வாரிசு. நீங்க ஊழல் என்பதை வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும், ஒண்ணு. அது முடியலன்னா சைலண்டா இருக்கணும். வாரிசு, இப்போ உங்களுக்கு எல்லாம் வாரிசு இல்லையா? ஓபி ரவீந்திரநாத் யாரு? இப்ப டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கல்ல, அவரெல்லாம் யாரு? அன்புமணி ராமதாஸ் யாரு? இது மேல பல கேள்விகள் கேட்கலாம் தோழர். எல்லா இப்ப உலகத்துல வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆகும், எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் வாரிசு வரத்தான் செய்வாங்க. அவங்க ஏதோ ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகத்தான் செய்வாங்க. இப்போ டாக்டர் பையன் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? வக்கீல் பையன் வக்கீல் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா?
சோ எல்லா பசங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் வந்து அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் பார்த்துதான் வளர்றாங்க. ஒருவேளை ஜெயலலிதாக்கோ எம்ஜிஆருக்கோ ஒரு வாரிசு இருந்தா இவங்க விட்டுருப்பானுங்களா? இந்த பேச்சு பேசியிருப்பானுங்களா இவங்க எவனாவது? ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு தான் விட்டுருப்பாங்களா? தோல நேரத்துக்கு ஜெயக்குமார் போய் ஒரு காலில் விழுந்திருப்பாரு. ஆமா, எடப்பாடி போய் அந்த காலில விழுந்திருப்பாரு, எங்க அம்மாவோட வாரிசு, எங்க அம்மாவோட வாரிசுன்னு காலில் விழுந்திருப்பாங்க. ஜெயலலிதா வீட்டுல வேலை செஞ்ச சசிகலாவை பாருங்க, வேலை செஞ்சாங்கன்னு குறை சொல்லல, ஜெயலலிதா வீட்டுல அவங்க கூட இருந்து அந்த பணிகள் எல்லாம் செய்து பார்த்து கொண்ட தோழி அந்த சசிகலாவையே நீங்க வந்து ஏத்துக்கிறீங்க. ஏத்துக்கிட்டவங்க தான் இவங்க. அவங்க சிறைக்கு போகலாம் முதலமைச்சர். ஆமா, அப்ப எம் இப்ப ஜெயலலிதா யாரு? எம்ஜிஆருக்கு அப்போ அவரோட வாரிசு தானே ஜெயலலிதா? ஆமா. அப்ப அவங்க பேசும்போது இதை வாரிசு இதெல்லாம் ரொம்ப குளிச்சு போன டாபிக் வாரிசு என்பதெல்லாம் வந்து எடப்பாடிக்கு இன்னும் 1980 தாண்டி அவர் வரல. 2023 வர வரணும் அந்த பிரசன்ட் பொலிட்டிக்கல் சினாரியோ அவர் இன்னும் வரவே இல்லை. கண்டிப்பா தோழர், நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழர். இன்னைக்கு ஃபர்ஸ்டா வீடியோல வந்திருக்கோம், இது அப்படியே கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம நேயர்களுக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி தோழர். ஜெய் சீமான் தோழர். ஜெய் சீமான் நன்றி. ஜெய் சீமான் தோழர் நன்றி.